வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஓபி 28 அட்வான்ஸ் சர்வர் லான்ச் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபி 28 அட்வான்ஸ் சர்வரில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் சர்வரில் என்னென்னலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, புதுசாக ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க கைஸ். டிபி அப்படின்ற இந்த கேரக்டர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தலைவருக்கு என்ன பவர் அப்படின்னு பார்க்கும்போது, மூவ்மெண்ட்ல வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நம்ம மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம்ல நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீட்லேயே வந்து ஷூட் பண்ணும்போது அக்யூரசியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லெவல் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ல நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா 35% வந்து ஸ்பீட் கொடுப்பாங்க, 35% வந்து அக்யூரசி வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கான ஒரு பவர், ஓகேவா? சரி, அடுத்து புதுசாக ஒரு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாத்து பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது க்யூட்டாக பார்க்கறதுக்கு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பவர் அப்படின்னா, க்ரௌச் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? க்ரௌச் பொசிஷன் அப்படின்றது இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு மூவ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகலாம். அதுக்கு தான் இந்த பெட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து உட்காந்துட்டே மூவ் ஆகிறேன் இந்த பெட்டு வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? இதே பெட்டு இல்லாமல் மூவ் ஆகினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த பெட்டோட பவரே இது தான், ஓகேவா? உட்காந்துக்கிட்டு நீங்கள் மூவ் ஆகினீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்து மூவ் ஆகும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த க்ளோவால் இருக்கு இல்லையா, அந்த க்ளோவாலுக்கு தனியாகவே வந்து ஒரு பட்டனை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து க்ளோவால் கிரேனேட் எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. கிரேனேடுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி க்ளோவாலுக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் போடுறப்ப கிரேனேட் போடுவாங்க, கிரேனேட் போடுறப்ப க்ளோவால் போடுவாங்க, இந்த மாதிரி செம டென்ஷன் ஆகும். ஸோ அது இனிமேல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓபி 28 அப்டேட்ல வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புதுசாக ரெண்டு வெப்பனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஏஆர் கன், இதுதான் ஏஆர் கன், கிங் ஃபிஷர் இது பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊசி, இது வந்து எஸ்எம்ஜி கன்னு நினைக்கிறேன். பட் என்ன குத்து பண்ணியிருக்கானுங்க தெரியல. உள்ள வந்து பார்த்தா இந்த பிஸ்டல் வைக்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதான் எனக்கு என்ன கணக்கு அப்படின்றது தெரியல. பட் ரெண்டு வெப்பன் வந்து புதுசாக வரப்போகுது. ஸோ ஒன்று இந்த ஏஆர் கன் கிங் ஃபிஷர், அதுக்கப்புறம் வந்து ஊசி அப்படின்ற இன்னொன்று எஸ்எம்ஜி கன். பார்த்தீங்கனாலே தெரியும், சும்மா சிவகாசி பட்டாச மாதிரி டமடமன் புரியுது இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வெப்பனும் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரூம் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரூம் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணக்கூடிய மேட்சை வந்து அந்த மேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேப்பை வந்து நம்மளாக வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி அவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்துல கார் இருக்கணும், எந்த இடத்துல பில்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணக்கூடிய மேப்பை நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணி அதில் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு லிக்ஸில் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து புதுசாக வரப்போகுது. அடுத்து வந்து வெப்பன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரேனேட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. இது வரைக்கும் இல்லை, வெறும் கிரேனேட் அண்ட் க்ளோவால் மட்டும்தான் இருந்தது. இப்போ அது ரெண்டுத்தையும் பிரித்து விட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரேனேட் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஸ்மோக் கிரேனேட்க்கு வந்து ஸ்கின் வந்து கொடுக்க போகிறானுங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரியுது. இதுக்கெல்லாம் எதுக்கடா ஸ்கின் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதை நான் மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் இதோடைய ஸ்கின்னெலாம் அந்த அளவுக்கு நான் பார்க்க மாட்டேன். பட் இதுக்கு வந்து ஸ்கின் கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது, ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு மோடு வந்து கொண்டு வர போகிறாங்க கைஸ். ராம்பேஜ் நியூ டான் அப்படின்ற மோடு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய மோட்லாம் வந்து மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் புதுசாக வந்து கொண்டு வரது இந்த ராம்பேஜ் நியூ டான் அப்படின்ற இந்த மோடு தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூணாவது லைனில் கீழே கடைசியாக இருக்க பாருங்க, இந்த ட்ரைனிங்க்கு மேலே, அதுதான் வந்து புதுசாக வந்து கொண்டு வரக்கூடிய மோடு. ஸோ இந்த மோடு எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஏன்னா இந்த பேருக்கு, இந்த அப்டேட்டுக்கு பேரே வந்து ராம்பேஜ் நியூ டான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு மோடே செப்பரேட்டாக வந்து கொண்டு வராங்க. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய யூஐயை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. யூஐ அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ் தான், நம்ம பார்த்தவொன்னே தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய மேட்டர் எல்லாமே வந்து சேம், பட் ஃபாண்ட் அந்த ஸ்டைலை சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 28 வந்து பண்ணியிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸாக பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இது பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் கிரேடுக்கான அந்த கிராஃபிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது எல்லாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு தீம் கன்னும் ஒரு லெஜெண்ட்ரி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ லெஜெண்ட்ரிக்கான அந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிராஃபிக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் வந்து இந்த கிராஃபிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மெயின் சர்வருக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் கன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான கிராஃபிக்ஸும் கொஞ்சம் லைட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கைஸ். அட்வான்ஸ் கன் அப்படின்றது என்ன, இந்த விஎஸ்எஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குமே என்ன, அது நிறைய இருக்கும் பாருங்கள், எக்ஸ் அப்புறம் ஒய் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஏடபிள்யூஎம்ஒய், அதுக்கப்புறம் வந்து
ஃபேமஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் கன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இது ஒரு பொட்டி கலக்கிற மாதிரி இருக்குது, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து புதுசாக ஒரு க்ளோவால் வந்து கொடுக்க போகிறானுங்க கைஸ். இதுதான் அந்த க்ளோவால், டிஜே க்ளோவால். ஸோ இந்த க்ளோவால் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கலர்ஃபுல்லாக இருக்குது, அதான் ஒரு மெயினான மேட்ரு ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு க்ளோவால் கொடுக்குறாங்கன்னா ஒரே கலரில் கொடுப்பானுங்க, க்ரீனாக ஃபுல்லாக க்ரீனாக கொடுப்பானுங்க, ரெட்டுனா ஃபுல்லாக ரெட்டாக கொடுப்பானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ அதில் உள்ள வந்து ஹிப்ஹாப்னு எழுதிருக்கு ஓகேங்களா, வேற லெவலில் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கு. இந்த க்ளோவால் வந்து OP28 அப்டேட்ல தான் வரப்போகுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து வந்து OP28 அப்டேட்ல புதுசாக வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைனிங் மோட்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே லம்போகினு நினைச்சிட்டு இருக்கேன், ஏன்னா நானும் லம்போகினு தான் நினைச்சேன், ஏன்னா இந்த வெஹிக்கிளை பார்த்துட்டு இல்லை, அவங்க வந்து ஒரு லீக் கொடுத்துருந்தாங்களா லம்போகினிக்கான ஒரு கொலாபரேஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அதனால அந்த அந்த வெஹிக்கிள் வந்துருக்கும்னு நினைச்சேன். ஆனால் உள்ள வந்து பார்த்தோன்னே இந்த வெஹிக்கிள் தான் இருந்தது. ஸோ இது ஏதோ அந்த புல்லு வெட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்கானுங்க, லம்போகினிக்கான அந்த வெஹிக்கிள் இன்னும் கொடுக்கல கைஸ். ஏதாவது லீக்ஸ்ல நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுப்போம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த லம்போகினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் தான் வந்து கொடுத்துருப்பானுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புதிய வெஹிக்கிள், ஒன்லி ட்ரைனிங் கிரவுண்ட்ல மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறானுங்க, பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு காமெடியா இருக்குது ஓகேங்களா, ஒரு டாய் கார் மாதிரி இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அவ்வளவு கைஸ், இந்த OP28ல வந்திருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா சேஞ்சஸும் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, சீ யூ, டாடா.